நண்பர்களே, பிளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய கீபோர்டு ஆப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபோனில் பயன்படுத்தணும்னு நினைப்போம். ஏன்னா நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய டீஃபால்ட் கீபோர்டு வந்து நம்முடைய எதிர்பார்ப்புகளை வந்து பூர்த்தி பண்ணாத ஒரு கீபோர்டாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக பிளே ஸ்டோரில் போய் குதிச்சு நமக்கு பிடிச்சமான நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய கீபோர்டை பார்த்து நம்ம ஃபோனில் பயன்படுத்துவோம். இதுதான் இயல்பான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட ஒரு கீபோர்டு ஆப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆப் நல்ல பிரபலமான ஒரு ஆப் தான். ஸோ அந்த ஆப்பை வந்து ஒரு பிரபலமான கம்பெனி கையில் அப்படியே கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய விஷயங்களை சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆப்பை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் அது விஷயங்கள் முடியுமே தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரபலியமான ஒரு ஆப், கீபோர்டு ஆப், அதுக்கு பேர் வந்து ஸ்விஃப்ட்கி கீபோர்டு ஆப். ஸோ இந்த ஆப்பை வந்து ஒரு பிரபலியமான கம்பெனி வந்து விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அவங்க தான் வந்து மைக்ரோசாஃப்ட். இவங்க என்ன பண்ணிக்காங்க, சமீபத்தில் அந்த ஆப்புக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருக்காங்க. அதாவது புது பொலிவாக வந்து நிறைய விஷயங்களை ஆட் பண்ணிக்காங்க, அதாவது அறிமுகப்படுத்துறாங்க அப்படி சொல்லலாம். ஸோ இந்த ஸ்விஃப்ட்கி அப்படி சொல்லக்கூடாது, மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட்கி ஆப். இந்த ஆப்பில் நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு பேட்டா வெர்ஷனாக வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து லான்ச் பண்ணிக்காங்க. இப்போ அந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட்கி கீபோர்டு ஆப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபட்டாஃபட் உங்களுடைய பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மைக்ரோசாஃப்டோட ஸ்விஃப்ட்கி பேட்டா வெர்ஷன்ல இருக்கக்கூடிய கீபோர்டு ஆப், இந்த ஆப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப்பை நம்ம ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களை நீங்க செட்டப் பண்ணணும். எனாபிள் ஸ்விஃப்ட்கி பேட்டுள்ள போகும் உங்களுக்கு. இதுல போனோம்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட்கி பேட்டா கீபோர்டு, அதை எனாபிள் பண்ணுங்க. இந்த டாக்ல எனாபிள் பண்ணுங்க. கீழே ஒரு மெசேஜ் வெளியே வரும், அதில் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பதி செலக்ட் ஸ்விஃப்ட்கி பேட்டா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்டோட ஸ்விஃப்ட்கி பேட்டாவை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கெட் பெட்டர் ப்ரொடெக்ஷன், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை கொடுத்துங்க. சைன் இன் டு மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட்கி பேட்டா டு கெட் தீஸ் கிரேட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள், அதாவது பேக்கப் அண்ட் சிங்க் யுவர் பர்சனலைஸ்டு டிக்ஷனரி, இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணிக்கலாம். கெட் அ கஸ்டம் லுக் வித் தீம்ஸ், டிஸ்கவர் கிரேட் நியூ கீபோர்ட் தீம்ஸ், தீம்ஸ்லாம் புது புது தீம்ஸை வந்து நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கூகுளை பயன்படுத்தலாம், மைக்ரோசாஃப்டை பயன்படுத்தலாம், இல்லை நான் என்ன பண்ணுறேன் கூகுளே பயன்படுத்துகிறேன், இதில் ஒரு இமெயில் ஐடியை பயன்படுத்துகிறேன். ஸோ அலோவ் கொடுத்துக்கோங்க, ஓகே கொடுத்துருங்க. உங்களுடைய சைன் இன் சக்ஸஸ்ஃபுல். வாவ், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ டேப் ஃபீச்சர் டு கஸ்டமைஸ் யுவர் கீபோர்ட். இல்லை லாங்குவேஜ் இருக்குது, டேப் பண்ணி பார்க்கலாம். வாவ், லாங்குவேஜ் நிறையா இருக்குது, ஆல் லாங்குவேஜ் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மொழியும் இருக்கணும், இருந்தாகணும், இருக்கும். தோண்ட தோண்ட புதையல் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது நிறைய மொழிகள் இதில் நம்மளால் பார்க்க முடியுது. கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். பேஜை அப்படி ஸ்கூல் பண்ணிக்கிட்டே வரும்போது கீழேருந்து மேலே நம்ம மொழி வரும் கண்டிப்பாக. ஓ, நிறைய இருக்குது, ஏகப்பட்ட மொழிகள் இருக்குது. வந்துருச்சு தமிழ் தமிழ் இங்கிலீஷ். ஸோ ரெண்டு இதில் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய மொழிகள் இருக்குது. ஸோ நீங்கள் டாப்பில் போகணும்னா இதில் யாராக இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், பேக்கில் போங்க. அதுக்கப்புறம் தீம்ஸ், தீம்ஸ் பார்ப்போமா, தீம்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா. வா, நிறைய தீம்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் தீம்ஸ். உங்களுக்கு பிடிச்சமான தீம்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ யுவர்ஸ்னால் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு நாலு இருக்குது. கஸ்டம், கஸ்டம் டிசைன் யுவர் நியூ தீம் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமே. ஸோ உங்களுக்கு பிடிச்சமான மாடலில் நீங்கள் வந்து தீமை செட் பண்ணலாம். ஆட் இமேஜ், அப்புறம் கீ பார்டர் சிம்போல்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணி கஸ்டம் பண்ணி கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட்கி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கீபோர்டு இதுதான். கீபோர்டு பார்த்தீங்கன்னா ஜிஃப் இருக்கு. ஸோ ஜிஃப்ல பார்த்தீங்கன்னா ஹாப்பி, சேட், லாஃபிங், ஹேங்கரி, போர்டு, ஸோ இந்த மாதிரி தலைப்புகள்லாம் நீங்க பார்க்க முடியும். ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. ஓகே, ஸ்டிக்கர்ஸ், ஸ்டிக்கர்ஸ்ல நிறைய இருக்கு, டவுன்லோட் பண்ணி நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இமோஜி இருக்கு. ஸோ அனிமேட்டட் பப்பட், வாவ், அனிமேட்டட் பப்பட். அதுக்கப்புறம் ரீசைஸ், அதாவது ஸ்விஃப்ட்கியை வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இங்கே எங்கே வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், சின்னதாக்கலாம், பெருசாக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இரவுலையும் பயன்படுத்தலாம், பகல்லையும் பயன்படுத்தலாம். ஸோ சேஞ்ச் தீம், டைப் இன் அப் டு 5 லாங்குவேஜ், அதுக்கப்புறம் 3 டாட்லைன் இருக்கு பார்க்கலாமா, ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சைன் இன் பண்ணதால இவ்வளோ விஷயங்கள் என்னால் அக்சஸ் பண்ண முடியுது. ஒன் ஹேண்டு, தம், பிளாட், இன்காக்னிட்டோ மோட், தீம்ஸ் இருக்குது, கேலண்டர் இருக்குது, டிரான்ஸ்லேட்டர் இருக்குது, அப்புறம் ரீசைஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோ கரெக்ட், லே அவுட் செட்டிங்ஸ் இருக்குது, இமோஜி இருக்குது, லொக்கேஷன் இருக்குது, செட்டிங்ஸ் எனக்கு பார்க்கலாம், லாங்குவேஜ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அமைச்சிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் சைன் இன் கொடுத்து பயன்படுத்தினீங்கன்னா ரீசெட் பாட்டம் ரைட்டில் ஒரு இது இருக்குது பாருங்கள். ஓ, டிஃபால்ட்டாக நம்ம வந்து மாற்றிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்பர் ரோ, அதை நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். நம்பர் ஒன்று நம்பரும் உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் செக்ஷன் இதெல்லாம்.
ஸோ மொத்தத்தில் இது ஒரு அருமையாக இருக்குது, வா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் அடிக்கும் போது லெஃப்ட் சைடு இன்னும் பார்க்கலாம், ஓ அதை மறைக்கிறதுக்கு உண்டான வழிகையும் கொடுத்துருக்காங்க. சர்ச்சில் என்ன கொடுக்காங்க, ஓ பிங் சர்ச்லாம் இருக்குது, இதில் சர்ச் கூட பண்ண முடியும் உங்களுக்கு. வா ஹெலோ ஃப்ரெஷ் ஸ்விஃப்டில் வந்து நம்ம வந்து சர்ச் இன்ஜினாக பயன்படுத்த முடியும், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும், சென்ட் பண்ண முடியும். வா அருமை செம்ம. ஸோ நண்பர்களே, மைக்ரோசாஃப்டோட புதிய ஸ்விஃப்ட் கீ பேட்டா வெர்ஷனில் கீபோர்டு ஆப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களாக நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு அருமையான கீபோர்டு அப்படிங்கிற மாதிரி தெரியுது, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கே தலை சுற்றுது. இருந்தாலும் ஒரு அருமையாக இருக்குது, பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ மைக்ரோசாஃப்டோட ஸ்விஃப்ட் கீபோர்டு ஆப் பேட்டா வெர்ஷனில் ப்ளே ஸ்டோரில் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆப்பை பற்றி தான் இவ்வளோ நேரம் டெமோ கொடுத்துட்டு இருந்தேன். பயன்படுத்தி பார்த்துட்டும் என்னோட வீடியோ கீழே வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை பத்தி ஒரு ரெண்டு வரி கீழே உள்ள கமெண்ட் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு அழகான ரெக்கமெண்ட் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.